ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அல்ட்ரா கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வரைக்கும் முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் மிக முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு, யார் யாரெல்லாம் பயனளிக்க போகுது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா பொது விநியோக திட்டத்தின் கீழே குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் அட்டை மூலமாக அரிசி இலவசமாகவும், அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா துவரம்பருப்பு, சீனி, சமையல் எண்ணெய் ஆகியவை அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையிலும் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பார்த்திங்க அப்படின்னா மிகவுமே பயன்பெற்று வருகின்றன. மேலும் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை குடும்ப அட்டைதாரர்கள் சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ரேஷன் அட்டை மூலம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்டிகைகளுக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் பரிசு தொகுப்பு இதெல்லாம் வழங்கி வராங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா பொதுமக்கள் அரசின் சலுகைகளை பெற குடும்பத்தில் உள்ளவர்கள் தனித்தனியே ரேஷன் கார்டுகளை பெற விண்ணப்பித்து வருகின்றனர். இவ்வாறு ஒவ்வொரு குடும்பத்திலும் 2 அல்லது 3க்கு மேற்பட்ட ரேஷன் கார்டுகள் இருக்கும் நிலையில் அனைவருக்கும் தமிழக அரசு சார்பாக நிதியுதவி வழங்கப்பட முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதிய ரேஷன் கார்டுகள் வழங்குவது மட்டுமல்லாமல் பழைய ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் மற்றும் சேர்த்தல் பணியும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இன்றைய தேதி வரை 100,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸோ 2வது அறிவிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடைகளில் அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ மழை மற்றும் வெயில் காலத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் அத்தியாவசிய பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும், எந்த ஒரு உணவுப் பொருட்கள் மூட்டையும் நீண்ட நாட்கள் கால இருப்பு வைத்திருக்கக்கூடாது என்றும், முதலில் வரும் பொருட்களை முதலாகவே விநியோகிக்கவும் செய்ய வேண்டும் என்றும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸோ கண்டிப்பாக இந்த 2 அறிவிப்பும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இன்றைக்கு முறை உங்களுக்கு பிரகாஷ். பை, டேக் கேர்.